மைண்டில் கொஞ்ச நாளாக இருந்த ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ளூட்டன் ஃப்ரீ ஆல்மண்ட் ஃப்ளார் இருக்குல்ல, அதை வச்சு அன்றைக்கி ஒரு ஆரஞ்சு கேக் பண்ணி அனுப்பிச்சேன்ல, அதை வச்சு ப்ரௌனிஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதை வச்சு ப்ரௌனிஸ் பண்ணணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன்னா இன்றைக்கி அது பண்ணலாம் அப்படின்னு. ஸோ மகாவையும் கூப்பிட்டேன், இன்னும் இந்த ட்ராயர் செகண்ட் ட்ராயரில் இருக்கு. ஸோ மகா கூட நான் வந்து ஏன் பேக்கிங் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கிங் குக்கிங் மகா கூட பண்ணும்போது எனக்கு அவள் கூட வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும். இதில்டா இன்னும் பெருசடு. ஸோ நானும் அவ்வளோ சேர்ந்து பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். என்ன சண்டை எது இருந்தாலும் வந்து மகா கூட வந்து பேக்கிங் பண்ணும்போது கொஞ்சம் கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே மகா கூட நான் பேக்கிங் பண்ண ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அவள் வளர்ந்துட்டால, அதனால் மகி வந்தான்னா ரொம்ப தொல்லை பண்ணுவாள். ஏன்னா அவளுக்கு இன்னும் அந்த மெச்சூரிட்டி வரலை. பட் மகா வந்து அந்த மெச்சூரிட்டி வந்ததுனால அவள் கூட எனக்கு பேக்கிங் பண்ணும்போது ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பொண்ணு கூட அப்படி பண்ணும்போது அப்படி இருக்குமா அப்படின்னு. அப்படி தானே மகா குட்டி, அப்படி தானே? ஸோ நானும் அவளும் இன்னைக்கு வந்து ஆல்மண்ட் ஃப்ளார் ப்ரௌனிஸ், இது வந்து க்ளூட்டன் ஃப்ரீ. ஆமாம், ஆல்மண்ட் ஃப்ளார். ஸோ ஆல்மண்ட் ஃப்ளார் ப்ரௌனிஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி, க்ளூட்டன் ஃப்ரீ ரெசிபிஸ். உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து க்ளூட்டன் அலர்ஜி இருக்குது அப்படின்னா இது வந்து ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் இதில் வந்து மைதா கிடையாது, அதனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பட் இன்க்ரீடியன்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் என்றைக்காவது ஒரு நாள் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து ஓகே. ஸோ கொஞ்சம் ஹெல்தி. அவனை வந்து ஃபஸ்ட்டு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிடுங்க 10 நிமிஷம். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பேக்கிங்கில். செகண்ட் வந்து இந்த ஆல்மண்ட் ஃப்ளார் எப்படி பண்ணேன்னு சொல்லிடுறேன். இது வந்து நான் வந்து பொடிச்சு வச்சுருக்கிற ஆல்மண்ட். ஸோ நீங்கள் வந்து நம்ம நார்மல் பாதாம் இருக்குல்ல, ஸோ அது ஒரு அரை கிலோ வாங்குறீங்கன்னா அதை வந்து ஃப்ரீசரில் ஒரு 1 டே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை மிக்சியில் போட்டு லைட்டாக பவுடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பவுடர் ஆயிரும். அதை நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். நான் எப்போவுமே ஆல்மண்ட் ஃப்ளார் அதுதான் யூஸ் பண்ணுவேன். மகியும் வந்துட்டா அது எப்படின்னு தெரில, தேடி பிடிச்சி வந்துருவா செல்லக்குட்டி. சின்ன இல்லை, அம்மா அடிக்க, அம்மா அடிக்க. ஓகே, கேர்ஃபுல் கேர்ஃபுல் கேர்ஃபுல். ஓகே உட்காந்துக்கோ, சரியா? அக்கா முத சொன்னா சொல்லிட்டு தங்க நில்லு, அம்மா எல்லாம் சொல்லிட்டு முத, சரியா? அமைதியா ரெண்டு பேரும் கேட்கணும், ஓகே? ஆமா. சோ உங்களுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னலான்னு பாத்தீங்கன்னா, 2 கப்பு ஆல்மண்ட் ஃப்ளார், அதுக்கப்புறம் 1/2 கப்பு எண்ணெய். எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது கொக்கோ பவுடர் மெஷர் பண்ண கப்லேயே யூஸ் பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு கலர் அப்படி இருக்கு. 1/2 கப்பு கொக்கோ பவுடர், 1/2 கப்பு சாக்லேட் சிப்ஸ், அதுக்கப்புறம் 3/4 கப்பு ப்ரௌன் சுகர். இது இல்லைன்னா நார்மல் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 3 முட்டை, 1 டீஸ்பூன் வெண்ணிலா, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். அதுக்கப்புறம் இது வந்து என்னென்னா சாக்லேட்டு. நான் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போல் சாக்லேட்டை வந்து உருக்கி வச்சுருக்கேன். உனக்கு வேணுமா? ஸோ அது இவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸ், ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ். ஸோ பேக்கிங் பண்ணுறீங்கன்னு முடிவு பண்ணால் இதெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான், எக்ஸப்ட் இந்த ஆல்மண்ட் ஃப்ளார். அது நீங்கள் சொன்ன மாதிரி பவுடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ரெடி பண்ணிடுவோமா? எஸ். ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒரு பெரிய மிக்ஸ், அம்மா தர தர ஒன்றுனா போடும், சரியா? ஸோ நான் வந்து ஒரு ஸ்கொயர் பேனில் பார்ச்மெண்ட் பேப்பருக்கு வந்து லைன் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். ஆமாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஒரு விஸ்க் எடுத்துக்கோங்க. மகா குட்டி இப்போ 3 முட்டையை உடச்சி விட போகிறோம். ஸோ 3 முட்டையை ஒரு பவுலில் உடச்சி விடுங்க. நம்மளாம் கேக் பண்ண போறோம். உடச்சு ஊத்தியாச்சு. இப்ப நெக்ஸ்ட் வந்து ப்ரௌன் சுகர் போட்டுருவோம். போட்டாச்சா? அடுத்து இந்த வெனிலா எசன்ஸ் விடு, நீயே விட்டுரு.
அவள் விஸ்க்கு கையில் எடுத்து வச்சிட்ருக்கா. சரி, வெனிலா எசன்ஸ் விட்டாச்சா, சாக்லேட் இப்போ போடக்கூடாது சரியா. அடுத்து இந்த ஆயில் என்னதுடா, வேணுமா சாக்லேட் வேணுமா? அப்பா உனக்கு என்ன வாங்கிட்டு வந்துருக்கா பாரு, அப்பா என்ன வாங்கிட்டு வந்துருக்க, கிட் கேட். அக்காக்கு கூட ஷேர் பண்ணிக்கோ சரியா. இது மகாக்கு அப்பா வாங்கிட்டு வந்துருக்கா, அது என்னது? சரி, அதில் வச்சு ஃபஸ்ட் பேக்கிங் முடிச்சுட்டு சாப்பிடுறோம். சரி, இப்போ வந்து நம்ம ஆயில் வித்தியாச்சு, எக்கு சுகரு விஸ்க் பண்ணிடா, எல்லாமே போட்டோம்ல, சுகர் எக்கு வெனிலா ஆயில் இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ண போகிறோம். இதில் பெரிய கான்செப்ட்லாம் கிடையாது, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலக்க போகிறோம் அவ்வளோதான். சரி, கொழுப்பை பார்த்தீங்களா, அதை அணைச்சிட்டு இதை வாங்கக்கூடாதான். இன்னைக்கு நீ தான் ஃபுல்லாக பண்ண போகிற சரியா. சரி, ஒரு நிமிஷம். இப்போ வந்து கொக்கோ பவுடர், கொக்கோ பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணு, மெல்லமாக மிக்ஸ் பண்ணு. ஸோ இதில் க்ளூட்டன் ஃப்ரீயில் வந்து, ஆமாம், க்ளூட்டன் ஃப்ரீ ப்ரௌனிஸில் உங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வேணாலும் ஓவர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மைதா மாவு போட்டால் தான் நமக்கு வந்து க்ளூட்டன் வந்துடும், ஹார்ட் ஆயிரும் அப்படின்னு தோணும். ஸோ க்ளூட்டன் ஃப்ரீயில் வந்து நீங்கள் வந்து ஓவராக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் குட்டி பசங்க கூட பண்ணுறதுக்கு வந்து நல்ல ஒரு ரெசிபி. ஸோ இப்போ இந்த சாக்லேட்டை போட்டுடலாம். ஸோ நம்ம சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரௌனிஸில் வந்து அந்த சாக்லேட் டீ ஃப்ளேவரை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது. இல்லைடா ஒரு நிமிஷம், அம்மா அவ்வளோத்தையும் ஊற்றிட்டு. இதுல மைதா கிடையாதுல்ல, ஹெல்தியும் கூட. நீ இதையாவது சாப்பிட்டியான்னு பார்ப்போம் சரியா. நீ தான் ஒன்றும் சாப்பிட மாட்டிய கேக்கு. அம்மா அந்த சொல்வாரு நல்லா தெரியும். ஒன்னே ஒன்று சாப்பிட்டேன். ஓகே, ஸோ இதை மிக்ஸ் பண்ணியாச்சா, இந்த டைம்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் உப்பு போட்டுடலாம். ஆமாம், ஸோ ப்ரௌனிஸில் சால்ட் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் இருக்கட்டும், அவ சாக்லேட் என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன். பேக்கிங் பவுடரும் உப்பும் போட்டாச்சா, இப்போ வந்து நம்ம வச்சிருக்கிற ஆல்மண்ட் ஃப்ளார் அதை போட்டு, என்னடி தங்கம் தட்டியாச்சு, ஆ ஓகே அது போகாது அவ்வளோதான் சரியா, அது அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். மெல்ல மகா, அதெல்லாம் ஒதுக்கி வச்சிடும். ஒன்றும் இல்லை பண்ணு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. போட்டு வச்சுருக்கேன் பேக்கர் ட்ரீட்டு, இதுதான் வந்து பேக்கிங்கில் வந்து நமக்கு கிடைக்கிற ட்ரீட்டு, எவ்வளோ வேணாலும் லிக் பண்ணிக்கலாம். செய்ய பாருங்க, நம்மளோட பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். நீ ஃபைனலாக சாக்லேட் சிப்ஸ் நீ போடுடி தாங்க. ஓகே, ஆமாம், ப்ரௌனிஸ்னாலே வந்து எவ்வளோ சாக்லேட் போட்டாலும் காணாது ப்ரௌனிஸில். ஓகே, அவ்வளோதான் நம்மளோட ப்ரௌனி பேட்டர். காணிட்டா சொல்லும், இது தானே இருக்கா, இங்கே பாருங்க, ஊ ரிச் ரிச் ஆல்மண்ட் ஃப்ளார் ப்ரௌனிஸ் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேனில் மாற்றிடலாம். ஐயோ, இப்படியெல்லாம் ஊற்றக்கூடாதா அம்மா, பவுலையே லிஃப்ட் பண்ணி தான் ஊற்றோம். நீ ஸ்க்ரேப் பண்ணு, நான் ஓடி சாப்பிடு, வேண்டாமா வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு சாப்பிடுவோம்.
இது திக் பேட்டரா இருக்கிறதுனால உனக்கு கஷ்டமா இருக்க கூட ஸ்மூத்தா இருந்துச்சுன்னா ஒட்டலாம் பிரவுனி பேட்டர் எது சாப்பிட கூடாது நீ சாப்பிட்டே இல்ல அது எத்தனை பீஸ் சாப்பிட்டு நீ ரெண்டு அணம் சாப்பிட்டேலாம் நினைக்கிறேன் இந்த ப்ரௌனிஸை வந்து ஸ்லைஸ் பண்ணிடலாம் ஸோ நார்மலாக நம்ம ஒரு ப்ரௌனி எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான் வந்துருக்கு ஸோ அதை விட ரொம்பவே ஃபட்ஜியாக வந்திருக்கு கட் பண்ணும்போதே தெரியுது நம்மளோட க்ளூட்டன் ஃப்ரீ ப்ரௌனிஸ் எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு அவ்வளோ மாய்ஸ்டு அவ்வளோ ஃபட்ஜி ஸோ நீங்கள் வந்து மைதா அதெல்லாம் எடுக்க மாட்டீங்கன்னா இந்த ப்ரௌனிஸ் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக ஸோ இங்கே பாருங்கள் நம்மளோட சூப்பரான ப்ரௌனிஸ் ரெடி ஆயிடுச்சு